நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிலை அருகே எஸ்டி மங்காடு பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் இவருடைய மகன் தான் சதீஷ். வயது 30. கட்டிட வேலை பார்த்து வந்த இவன் தனது வீட்டின் முன்பாக பள்ளிக்கு சென்று வந்த +2 மாணவி ஒருவருடன் பழக்கத்தை ஏற்படுத்தி மாணவியை காதலித்து வருவதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளார். பள்ளி மாணவியும் ஒரு கட்டத்தில் சதீஷ் கூறிய ஆசை வார்த்தைகளை நம்பி அவன் சொல்வதையெல்லாம் செய்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் சதீஷ் அந்த மாணவியை கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் 15 தனது வீட்டின் மாடிக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக கூறி அந்த மாணவியுடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பலமுறை சதீஷ் அந்த மாணவியை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்தி பலாத்காரமும் செய்து வந்துள்ளார். இதையடுத்து சதீஷ் மாணவியை சந்திப்பதையும் தவிர்த்து வந்துள்ளார். மேலும் மாணவியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியும் உள்ளார். இதைத் தொடர்ந்து மாணவி குளச்சல் மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்துள்ளார். போலீசார் சதீஷை பிடித்து விசாரணை நடத்திய போது தான் அந்த மாணவியவே திருமணம் செய்து கொள்வதாக உறுதியும் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு எதுவும் பதிவு செய்யாமல் இருவரையும் சமாதானமாக அனுப்பியும் வைத்தனர். இதையடுத்து சதீஷ் கூறிய பேச்சை கேட்டு மாணவியின் உறவினர்கள் கடந்த டிசம்பர் மாதம் சதீஷ் வீட்டிற்கு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்த சென்றுள்ளனர். அப்போது சதீஷ் மற்றும் அவரது உறவினர்கள் மாணவியின் உறவினர்களை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து அனுப்பியும் உள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவி மற்றும் மாணவியின் உறவினர்கள் சதீஷின் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் மகளிர் போலீசார் மாணவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சதீஷ் அவரது தாயாரான சுந்தரி மற்றும் சகோதரரான ரதீஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவும் செய்தனர். இந்த தகவலை அறிந்த சதீஷ் தலைமறைமாகி இருந்தார். தலைமறைமாகி இருந்த சதீஷை பிடிக்க தொடர்ந்து முயற்சிகளை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில் 2 கடந்த நிலையில் நேற்று போலீசார் சதீஷை கைது செய்து குளித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவனையும் சிறையிலும் அடைத்துள்ளனர்.